அப்ப மனிதன் வேறு ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆன பிறகு சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவனுக்கு அது தெரிய இல்லை. ஏன்னா அப்ப வேற ஒரு ஆளோட அவன் கனெக்ட் ஆயிருக்கிறான். இப்படித்தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரோடு இணைந்திருந்தால் உங்கள் குறைவுகள் எதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியும். Such a gentleman. உங்களுக்கு தேவையானது எல்லாம் இப்போ இங்கே இருக்காரு இல்லை, இங்கே இருக்காரு. இப்போ இவர் என்னை வந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த சப்ஜெக்டை பேசுன்னு சொல்லும்போது நான் அவர் சொன்னதை கேட்டு செஞ்சேன்னா பயங்கர சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் கிடையாது, நான் எடுத்து வச்ச சப்ஜெக்டை தான் பேசுவேன் அப்படின்னா அவர் அமைதியாகிக்குவார். நீ எப்படி உங்கள் ஒய்ஃபை வந்து அடக்குறீங்க அந்த மாதிரி பண்ணணும் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லுவேன், ஆவியானவரோட இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் அட்மாஸ்பியரில் இருக்கிற நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் திங்ஸ், இது எதுவுமே உங்கள் கண்ணில் படவே படாது. அந்த இடத்துல ஒரு பாட்டு போடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வந்து சுதியே இல்லாமல் பாடிக்கிட்டு இருக்கேன். இல்லை வந்து ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பெரிய பிளேடை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ஆவியானவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் வைப்ரேஷனில் இருக்கும்போது எல்லாமே சூப்பராகவே தெரியும். அதை நான் பார்த்தேன். க்ளோரிக்குள்ளே வந்துட்டா அவர்கள் நிர்வாணமாக இருந்ததே அவங்களுக்கு தெரியல. நான் தான் ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆவியில் நிறைய நிறைய இது குறைவாக இருக்குது, அது குறைவாக இருக்குது, அந்த டிஸ்டர்ப் ஆகிறோம் பார்த்தீங்களா, அது ஆகவே மாட்டோம். போக 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 அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஆமாம், ஃபேன் ஆஃப் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியாது. ஆமாம், படத்தில் கிளைமேக்ஸ் வந்தோடனே தேட்டரில் எல்லா ஃபேனையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. தேட்டருக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஃபேனை ஆஃப் பண்ணிடுவாங்க. நானும் எல்லா தேட்டர்லையும் பார்த்துட்டேன். ஏன்னா வந்து மக்கள் ஃபுல்லாக உணர்ச்சி வசப்பட்டுருக்குறாங்க. இப்போ தான் கரண்ட்டை மிச்சம் பண்ணால். அப்போ மனிதன் வேறு ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆன பிறகு சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவனுக்கு அது தெரிய இல்லை. ஏன்னா அப்போ வேற ஒரு ஆளோட அவன் கனெக்ட் ஆகிருக்கிறான். இப்படித்தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரோடு இணைந்திருந்தால் உங்கள் குறைவுகள் எதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ப்ராஸ்பரிட்டி நாங்கள் தலைக்கு மேலாம் வைக்கல. ப்ராஸ்பரிட்டிக்கு நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ப்ராஸ்பரிட்டி விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் விட்டு கொடுக்க போவதில்லை. ஆனால் எங்கள் சந்தோஷம் அதில் அல்ல, அதிலும் மேலான ஒருவரோடு எங்கள் சந்தோஷம் இருக்கிறோம். உச்சிவேல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அங்கனக்குள்ளே நின்று ஒரு பொண்ணை ஒருத்தன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் வச்சுக்கோங்கமே. அவன் எங்கேயோ காலேஜ் பக்கம் நின்றுட்டு வேர்க்க விறுவிறுக்கு, அவனுக்கு வெயில் அடிக்கிறது தெரியல, வேர்க்கிறது தெரியல. ஏன்னா அவன் வேற உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டான். கூட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரே கசகசன்னு இருக்கும். சரி காற்று வாங்க வெளியே போகலான்னு போனான். அந்த ஒரு குரூப் மட்டும் கூட்டத்துக்குள்ளே தான் இருப்பான். என்னென்ன வேர்த்தாலும் விறுவிறுத்தாலும் இப்போ அவன் வேற ஒரு வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கனால ஃபேன் ஆஃபர்னாலும் அவனுக்கு தெரியாது. வந்து இன்னொன்று யார் நம்மளை பார்க்குறாங்கன்னு தெரியாது, வேர்க்குது தெரியாது, கசகசன்றது தெரியாது. ஏன் நான் வேறு வேர்ல்டோட கனெக்ட் ஆகிருக்கான். ஆமாம், ஞானம் வீதியிலிருந்து சத்தம் விடுகிறது. தேவனோடு நீங்கள் இணைந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் பெருசாக தெரியாது சார். நீங்கள் கஞ்சியும் துவையலும் சாப்பிட்டா கூட அதே அனாயிட்டிங்லாம் இருப்பீங்க. ஆமாம், 20 வகை உணவோடு சாப்பிட்டாலும் அதே அனாயிட்டிங், அதே சந்தோஷம். இப்போ ப்ராஸ்பரிட்டியை வந்து அதுதான் மேஜர் சந்தோஷம் நான் சொல்ல வரல. ப்ராஸ்பரிட்டி பல வகையில் மற்றவங்களுக்கு பயன்படுது, அதில் எந்த மாற்றமே கிடையாது. அது 1000 ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் என் சந்தோஷம் அதிலே அல்ல. என் சந்தோஷம் ஆவியானவரோடு கூட இருக்கிற தொடர்பிலே இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, எல்லார்ட்டையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். வி ஹாவ் அ ஹியூஜ் என்ன லெவல் ரெவலேஷன்ஸு, எக்ஸ்ட்ராடினரி ரெவலேஷன்ஸ், இதெல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். இன்றைக்கு அது இல்லை என்பதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் சொன்னதை சொல்கிற நேரத்தில் சரியாக அவர் செஞ்சிருவார். அதனால் நீங்கள் இப்போவே சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கு நைட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கைத்தட்டுங்க. ஆமாம், இன்றைக்கு நைட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்.